வணக்கம். பாகிஸ்தானில் ஒரு புதிய சண்டை போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்குமான சண்டை அல்ல அது, பாகிஸ்தானிற்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கின்ற சண்டை. கடந்த 2-3 நாட்களாக அந்த சண்டை வலுவடைந்து இப்போது மீடியாக்களில் வெளிச்சமிடப்பட்டு இருக்கிறது. அக்டோபர் 6 அன்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாகிஸ்தானின் இராணுவ தலைமை பஜ்வா அவர்கள் ISI தலைமை ஃபைஸ் ஹமீதை மாற்றிவிட்டு லெப்டினன்ட் ஜெனரல் நதீமை நியமித்தார். ISI தலைமையாக இருந்த ஹமீது எங்கே மாற்றப்பட்டார் என்றால் பெஷாவர் கோர்ப்ஸ் கமாண்டராக நியமிக்கப்பட்டார். பாகிஸ்தானின் உயர்மட்டத்தில் இருந்த உரசல்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. ஹமீது அவர்கள் பஜ்வாவிற்கு மிக நெருக்கமானவர். 2019 இவர் ISI தலைமையாக நியமிக்கப்பட்ட போது நாட்டில் இருந்த பல உள்நாட்டு மற்றும் வெளியுறவு விஷயங்களில் இருந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு பெரிதும் உதவியாக இருந்தார். ஆகஸ்ட் 2021 தலிபான்கள் ஆப்கனில் ஆட்சி அமைப்பதற்கு ISI-யின் பங்களிப்பு என்பது மிகப்பெரியதாக இருந்தது. ISI தலைமையாக இருந்த ஹமீத் அவர்கள் வடக்கு கூட்டணியை முறியடிப்பதற்கு தானே ஆப்கன் சென்று தனது படைகளை முடுக்கிவிட்டு தலிபான்களை வெற்றி பெறவும் வைத்தார். தலிபான்களுக்கும் ஹக்கானிகளுக்கும் இடையில் அரசு அமைப்பதில் பேச்சுவார்த்தை மோசமடைந்த போது ஹமீத் அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து பறந்து சென்று ஆப்கனில் அமர்ந்து திறம்பட கையாண்டார். முல்லா பரதர் அவர்கள் இதில் காயமடைந்ததாக கூறப்பட்டது. ஆப்கனில் அரசு அமைக்கும் அறிவிப்பு தாமதமான போது தலிபான் அணிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக செய்திகள் வெளிவந்த போது காபூலுக்கு இவர் சென்று அதனை சரி செய்ய முயன்ற போது ஊடகத்தினை எதிர்கொண்டார். அப்போது எல்லாம் சரியாகிவிடும் என்று இவர்தான் உத்தரவாதம் கொடுத்தார். அவ்வளவு வலிமையாக இருந்தவர் எதற்காக மாற்றப்பட்டார் என்பதற்கு ஒரு பலமான காரணம் இருக்கிறது. 2022 நவம்பருக்கு பிறகு பஜ்வா அவர்கள் இராணுவ தலைமையாக நீடிக்க முடியாது. ஹமீத் அவர்கள் இராணுவ தலைமையாக வேண்டுமென்றால் இந்த பெஷாவர் கார்ப்ஸில் கமாண்டராக 1 வருடம் கட்டாயம் இருந்தாக வேண்டும். அதன் பின்புதான் அவர் அடுத்த இராணுவ தலைமைக்கான தகுதி வாய்ந்தவராக இருப்பார். இதனால் ஹமீத் அவர்கள் மிக விருப்பப்பட்டு இதனை ஒத்துக்கொண்டார். பஜ்வா அவர்கள் அடுத்த இராணுவ தலைமையாக ஹமீத் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக ISI தலைமையிலிருந்து பெஷாவர் கார்ப்ஸுக்கு மாற்றினார். இந்த மாற்றல் அறிவிப்பு வந்த பிறகு கூட இன்னும் ஹமீத் அவர்கள்தான் ISI தலைமையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் பிரதமரின் ஒப்புதலுக்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு வரும். பாகிஸ்தானில் ISI தலைமை நியமிக்கப்படுவது எப்படி என்றால் இராணுவ தலைமையுடன் கலந்து ஆலோசித்து பிரதமர் ஒருவரை நியமிப்பார் என்பதுதான். அது ஒரு கண் துடைப்பு என்பது எல்லோருக்குமே தெரியும். இராணுவ தலைமை யாரை கூறுகிறார்களோ அதனை பாகிஸ்தான் பிரதமர் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் இம்ரான்கான் இப்போது ஒத்துக்கொள்வதற்கு முரண்படுகிறார். சரி, என்னதான் காரணமாக கூறுகிறார் என்று பார்த்தால் ஆப்கனில் நெருக்கடி நிலை தொடர்கிறது, அதனால் ஹமீத் அவர்களை ISI தலைமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதனை பஜ்வாவிடம் கூறியதாக தனது அமைச்சரவையிலும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து மீடியாக்கள் பேச ஆரம்பித்தன, விவாதிக்க ஆரம்பித்தன. இராணுவ தலைமைக்கும் பிரதமருக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த உரசல் குறித்து வெகுவாக சமூக வலைதளங்களிலும் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச ஊடகங்கள் இதனை பற்றி பேச ஆரம்பித்தன. சில ஊடகங்கள் இராணுவ தலைமையின் பரிந்துரை பற்றி கிண்டல் செய்தன. பஜ்வா அவர்கள் 3 நபரை ISI தலைமையாக்குவதற்கு சிபாரிசு செய்தார். முதல் நபர் நதீம், 2 நபர் நதீம், 3 நபர் நதீம். பஜ்வாவிற்கும் இம்ரானிற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சர்ச்சை என்பது பெரிய கவனத்திற்கு வந்தவுடன் தகவல் அமைச்சர் பவாத் சௌத்ரி விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளானார். அவரின் விளக்கத்தின்படி பிரதமர் அலுவலகம் இராணுவ தலைமை மற்றும் இராணுவத்தின் மரியாதையை எந்த விதத்திலும் குறைவிற்கு உட்படுத்தாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பாகிஸ்தானின் பிரதமர் மற்றும் சிவில் அமைப்பின் மரியாதையை இராணுவ தளபதி மற்றும் இராணுவம் மதிப்பினை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். இந்த இருவரும் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் இருப்பதாகவும் அனைத்து சட்ட தேவைகளையும் பூர்த்தி செய்த பிறகு ISI தலைமை நியமிக்கப்படுவார். பிரதமர் இராணுவ தளபதி என்ற இருவரும் இந்த செயல்முறையில் இருக்கிறார்கள். பிரதமருக்கு அதன் மீது அதிகாரம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இந்த சர்ச்சைக்கு முன்பு வரை பஜ்வாவும் இம்ரானும் ஹமீதும் ஒரே கூட்டணியாகத்தான், ஒற்றுமையாகத்தான் செயல்பட்டு வந்தார்கள். இம்ரானை ஒரு கைப்பாவை பிரதமராக்குவது என்று இராணுவம் முடிவெடுத்த பிறகு ஹமீது அவர்கள் தேர்தலில் விளையாடி இம்ரானை வெற்றி பெற வைத்தார் என்ற தகவலும் பேசப்படுகிறது. இம்ரான்கான் எந்தவிதமான சட்ட உரிமைகளையும் விதிகளையும் குறித்து எந்தவித கேள்வியும் எழுப்பாமல் இராணுவத்தின் விருப்பத்தை இதுவரைக்கும் செய்து வந்தார். இப்போது அவருக்கு என்னவாயிற்று? இஸ்லாமாபாத்தில் இருக்கின்ற பிரதமர் அலுவலகம், ராவல்பிண்டியில் இருக்கின்ற இராணுவ தலைமையகம்,
இவற்றிற்கு இடையே பல தூதர்கள் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு தொடர்ந்து முயன்று கொண்டிருந்தார்கள். பஜ்வா இம்ரானின் பாணிகலா இல்லத்திற்கு சென்று இது குறித்து விளக்கமளித்த போதும் இம்ரான் ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றே தெரிகிறது. பாகிஸ்தானில் இராணுவ புரட்சி ஏற்பட்டு அதிகாரம் கைப்பற்றப்படுமோ என்கின்ற ஒரு பதட்டமும் நிலவி வருகிறது. இவ்வளவு சூழ்நிலையிலும் இம்ரான்கான் அவர்கள் ஏன் பஜ்வாவின் நியமனத்தை ஒப்புதல் கொடுப்பதற்கு தயங்குகிறார் என்று பார்த்தால், ஐஎஸ்ஐ தலைமையாக புதிதாக நியமிக்கப்பட போகும் நதிமிற்கும் இம்ரானிற்கும் ஏதேனும் பிரச்சனையா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அப்புறம் எதற்காக இம்ரான் இவ்வளவு பிடிவாதமாக பஜ்வாவின் நியமனத்தை ஒதுக்குகிறார் என்ற கேள்விக்கு இறுதியாக யாரை நோக்கி கை நீட்டுகிறார்கள் என்றால், இம்ரானின் மூன்றாவது மனைவியான புஜ்ரா பிபியை தான். இவர் மத தீவிரம் கொண்டவர், சூப்பர் நேச்சுரல் நம்பிக்கைகளை கொண்டிருப்பவர், இஸ்லாத்தில் நம்பப்படும் ஜின்கள் என்கின்ற ஆவிகளை இவர் நம்புகிறார், இம்ரானின் முடிவுகள் மீது அதிக செல்வாக்கை கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் நதீம் ஐஎஸ்ஐ தலைமையாக நியமிக்கப்படும் போது இம்ரானின் அதிர்ஷ்டம் என்பது டிசம்பரிலேயே முடிந்துவிடும், அவரின் உயிருக்கு கூட ஆபத்து வந்துவிடும். இருண்ட நாட்களாக அவருடைய வாழ்க்கை தெரிகிறது. ஃபைஸ் ஹமீத் ஐஎஸ்ஐ தலைமையாக 2022 முற்பகுதி வரைக்கும் நீடித்தால் இம்ரானின் உயிருக்கும் அவரது செல்வாக்கிற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று இம்ரான் மனைவி கூறியிருக்கிறார். இது உண்மையோ என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் பாகிஸ்தானின் வரலாற்றை பார்க்கும் பொழுது இராணுவ தளபதி புரட்சி செய்து பிரதமரை நீக்கிவிட்டு ஆட்சியை பிடிப்பது என்பது வழக்கமாக இருக்கிறது. பாகிஸ்தான் உருவானதிலிருந்து பாதிக்கு பாதி இராணுவ ஆட்சிதான் நடந்திருக்கிறது. மிச்சம் பாதியிலும் இவர்களுடைய மறைமுக ஆட்சிதான் நடந்து வந்தது. ஜுல்பிகர் அலி பூட்டோ, ஜெனரல் குல் ஹசன் கான் மற்றும் ஏர் மார்ஷல் அப்துல் ரஹீம் கானை பதவி நீக்கம் செய்து தனக்கு வேண்டியவர் என்று ஜெனரல் ஜியா உல் ஹக்கை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவர் ஜுல்பிகர் அலி பூட்டோவை தூக்கிலிட்டு ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தை செலுத்தினார். ஜுல்பிகர் அலி பூட்டோவின் மகள் பெனசீர் பூட்டோ ஆட்சிக்கு வந்தார். அவர் நீக்கிய இரண்டு தளபதிகளால் மிகப்பெரிய பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். நவாப் ஷெரீப் பாகிஸ்தானில் மக்களாட்சி அமைப்பின் உயரத்தை நிறுவுவதற்கு கடைசி வரைக்கும் அவரால் முடியவில்லை. பாகிஸ்தானில் பாராளுமன்ற ஆட்சி முறை இருந்தாலும் பிரதமர் மிக சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். இதுவரை அது செயல்பாடுகளில் பின்பற்றப்படவே இல்லை. எப்போதுமே பாகிஸ்தானில் அதிகாரத்தை குறித்த சர்ச்சை மூன்று முனைகளாக இருக்கும். இராணுவ தலைமை, பிரதமர், தலைமை நீதிபதி. இந்த மூவருக்குள் தங்களது அதிகாரங்களை அவர்கள் செலுத்த முயலும் போது இராணுவ தலைமை தலையிட்டு அவர்களின் அதிகாரங்களை செலுத்த முடியாதபடிக்கு சில முடிவுகளை எடுக்கும். 1999 ஜெனரல் முஷ்ரப் அவர்கள் இராணுவ புரட்சியின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றினார். முஷ்ரப் பதவி காலத்தில் அப்போதைய தலைமை நீதிபதி தனது அதிகாரத்தை செயல்படுத்தும் பொழுது முஷ்ரப்பால் தடை செய்யப்பட்டார். அவரை ராஜினாமா செய்ய சொன்னார்கள், அவர் மறுத்தார். இப்போது தலைமை நீதிபதிக்கும் இராணுவ தளபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் எந்த ஒரு அதிகார செயல்பாடுகளில் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இப்போதைய தலைமை நீதிபதி இதுவரை வந்த நீதிபதிகளின் நீதி பரிபாலனைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சீர்திருத்தம் செய்வதில் தனது நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் பிரதமர், இராணுவ தளபதி, ஐஎஸ்ஐ தலைமை ஆகிய மூவருக்கும் இடையே ஒரு சர்ச்சை எழுந்துவிட்டது. ஐஎஸ்ஐ தலைமை ஹமீத் அவ்வளவு செல்வாக்கானவராக இருந்தார், பஜ்வாவின் வலதுகரமாக இருந்தார், இம்ரானுக்கும் பஜ்வாவிற்கும் இடையில் ஏற்பட்ட அனைத்து சந்திப்புகளிலும் அவரும் உடனிருந்தார். பஜ்வா ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தார், இராணுவத்தின் நேரடி தலையீடு அரசு நிர்வாகத்தில் இருக்காது என்று கூறினார். இதனை பஜ்வா கோட்பாடு என்றே கூறுகிறார்கள். நேரடியாக அரசு நிர்வாகத்தில் இராணுவ தலைமையின் தலையீடு இல்லை என்றாலும் இம்ரான்கானு தான் எல்லென்றால் என்னையாக நின்று கொண்டிருந்தாரே, அவரிடம் என்ன பிரச்சனை இருக்க போகிறது? இப்போது பாகிஸ்தானில் என்ன நிலைமை என்று பார்த்தால், இம்ரான் இராணுவ தலைமையுடன் ஒத்துப்போனால் இராணுவ புரட்சி என்பது நடக்காது, அல்லது ஆட்சி மாற்றத்தின் போது இம்ரான்கானுக்கு எதிராக ஒரு வலை பின்னப்படாது, ஆட்சி மாற்றம் நிகழாது. முட்டிக்கொள்வதால் இம்ரானின் பிபி சொல்வது போல டிசம்பரிலே இரண்ட காலம் அல்ல, இப்போதே இரண்ட காலம் ஆரம்பித்துவிடும். இம்ரான் உண்மையிலே அடுத்த பெரிய சவாலை அடுத்த ஆண்டுதான் எதிர்கொள்ளப் போகிறார். பஜ்வாவினுடைய ஓய்விற்கு பின்பு அடுத்த இராணுவ தளபதியை அவர் நியமிக்க வேண்டும். ஹமீதை இராணுவ தளபதியாக்க வேண்டுமென்றால் இந்த ஐஎஸ்ஐ தலைமை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஹமீது இராணுவ தளபதி ஆனால் மட்டுமே அடுத்த பொது தேர்தலில் இம்ரான்கான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த சூழலில் பாகிஸ்தானில் உண்மையில் இம்ரானோ இராணுவமோ வலுவாக இல்லை. பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறது. ஆப்கானிஸ்தானின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தொலைபேசியில் இம்ரானிடம் பேசுவதற்கு மறுக்கிறார். காஷ்மீர் மற்றும் இந்திய எல்லையில்
பாகிஸ்தான் செய்யும் அடாவடிகளுக்கு திருப்பி தருவதற்கு இந்தியா எப்போதுமே தயார் நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இம்ரான் அடுத்து பிரதமராக தொடர்வதற்கு இராணுவம் இவரை முடிவு செய்யுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பிரதமரின் நாற்காலிக்கு சீனத்தின் டியூனுக்கு ஏற்ப நடனமாடுவதற்கு தயாராக பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேசி அவர்கள் ரெடியாக இருக்கிறார். இராணுவம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே கேட்டு நடப்பார். சீனத்திடம் சொல்லவே வேண்டாம். அடுத்த வருடம் என்பது பாகிஸ்தானில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான வருடமாக இருக்கும். புதிய இராணுவ தளபதி பிரதமர் வேட்பாளராக குரேஷியை முன்னிறுத்தலாம். ISI தலைமையாக நதீம் என்று சீனத்தின் கணக்குப்படி அங்கே ஒரு ஆட்டம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதனை இம்ரான்கானின் மனைவி தனது சூப்பர் நேச்சுரல் நம்பிக்கைகளினால் உடைப்பதற்கு பார்க்கிறார். கடந்த 3 வருடங்களாக இம்ரான்கான் வெளியுறவு மற்றும் உள்நாட்டில் எந்த கொள்கை முடிவுகளையும் எடுப்பதில்லை. இராணுவ தலைமைதான் எடுத்து வருகிறது. சும்மா மீட்டிங்கில் உட்கார்ந்து தண்ணீர் குடித்ததை தவிர இம்ரான் எதுவுமே செய்யவில்லை என்று அவரின் மீது விமர்சனத்தை வைக்கிறார்கள். இன்னும் 2 வருடங்களில் பொது தேர்தல் நெருங்குகிறது. தன் பதவி தொடர வேண்டும் என்று இம்ரான் நினைப்பது போல் இருக்கிறது. மக்களிடம் செல்வாக்கு இருப்பதை விட இராணுவ தலைமையின் சீனத்தின் ஒப்புதலும் இங்கே அவசியம் என்பதை இம்ரான்கான் புரிந்து கொள்ளவில்லை என்றே கூறுகிறார்கள். இதுவரை பாகிஸ்தானை ஆர்மி, அட்மினிஸ்ட்ரேஷன், அல்லா ஆகிய 3 A's தான் நிர்வகித்து வந்தன என்று கூறுகிறார்கள். இப்போது பஜ்வா, பிபி, பீஜிங் என்ற 3 B's நிர்வகிக்கின்றன என்று கூறுகிறார்கள். பஜ்வாவிற்கும் பீஜிங்கிற்கும் தனது பிபிக்கும் இடையில் எங்கிட்டு போவது என்று தெரியாமல் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறார் இம்ரான்கான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.